हेलो फ्रेंड्स वेलकम टू राजी समेल अरे इनकी नम्ब पुरुंड कुछ पाकल फर्स्ट कड़ला पर्प रे मणि नेर ऊरे वे फिल्टर पड़ी एल रे स्पून तनिया वो वे कड़ला पर्प मिक्सी जार सेतरल इतकूट और स्पून सोब कारी रे का मिग सेको सेत तड़ कुरप अरे वंदरल अरे मूकूट पड़िया कट पड़ को देवान अलव उप सेत सेटे इतकूड़े पड़िया कट पड़ और मीडियम सैज वंगयत सेटे उपड़क உருண்ட பாத்தீங்கன்னா சின்ன சைஸும் இல்லாம பெரிய சைஸும் இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு இட்லி தட்டல எண்ணெய் தடவிட்டு உள்ள வச்சிரலாம் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் வேக விட்டு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ பாத்தீங்கன்னா உருண்டை நல்லா வெந்திருக்கு இது ஒரு செகண்ட்க்கு வேக விட்டா போதும் அதிக நேரம் வேக விட கூடாது அடுத்து நம்ம குழம்ப தாளிச்சிடலாம் வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லேசா சூடானதும் இது கூட கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துறலாம் இது கூடவே நசுக்கிய 10 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ண 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் லேசா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கனதும் இது கூட பழமான 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இதுகூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துறலாம் நீங்க எப்பவும் வீட்ல யூஸ் பண்ற மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு mix பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சின்னதா எலுமிச்சை சைஸ் அளவு புளிய கரைச்சி சேர்த்துறலாம் நம்ம இதல தக்காளியை அரைச்சி சேர்த்திருக்கோம் அதனால புளி தண்ணியை கம்மியா சேர்த்துக்கோங்க இல்லனா புளிப்பு அதிகமா போய்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வெச்சிரலாம் புளிப்போட பச்சை வாசனை போனதும் வேக வச்ச உருண்டையை சேர்த்துக்கோங்க அப்படியே சேக்கும்போது சில நேரம் உருண்டை வெடிச்சு போய்டும் இல்லனா கரஞ்சி போய்டும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல செஞ்சு பாருங்க அடுத்து கால் மூடி தேங்காய் கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 2 ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா மசி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு ஓரளவுக்கு கொதி வந்ததும் இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வெச்சிடுங்க இந்த மெத்தட்ல செய்யும்போது பருப்பு உருண்டை உடையாம இருக்கும் குழம்பும் நல்ல டேஸ்டா இருக்கும் இதே அளவோட நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்டை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இப்போ குழம்பு நல்லா கொதி வந்திருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ராஜி சமையல் அறைக்கு Subscribe பண்ணுங்க thanks for watching